அசோகவனம் வைத்தாய் அண்ணா, அசோகவனம் வைத்தாய் அண்ணா, கற்புடி
ஒரு செலவு பெண் செலவு இருக்கும். கற்புடைய பெண்ணுக்கு எந்த நேரமும் பால் சுரந்து கொண்டே இருக்குமா? பால் சுரந்து கொண்டே இருக்கும். ஆமா, அந்த பெரிய கோயில சிலைக்குது இல்லையா? சிலைக்கு நேரம் ஒரு பில்ட் மாதிரி, அந்த சிலத்துக்கு நேரம் ஒரு பில்ட் மாதிரி, எந்த நேரமும் கற்புடைய பெண்ணுக்கு பால் சுரந்து கொண்டே இருக்குமா? அப்பேற்பட்ட கற்புடைய பெண் சீதாதேவி கொண்டு வந்து அசோகரத்தில் வைத்து விட்டார். குளம் அழிந்துவிடும், நம்முடைய சேனவாசன் அழிந்துவிடும். வேண்டாம், வாரேறும் பூமூலையால் ஜானகியே அசோகவனம் வைத்தாயல்ல, வேரோடு கெடும் என்று அண்ணாளி சொன்ன புத்தினி விரும்பாய் மன்னா. அண்ணாளி சொன்ன புத்தினி விரும்பாய் மன்னா. பாரோடு உன்முடி சாய்ந்து பல பலத்தி நீ கிடக்க, நீ கிடக்க என்ன வானரசனை துணை கொண்டு இளங்காபுரி அடைந்து ராமன் தந்திருக்கின்றான விபூஷணன் ராமனுடைய மந்திர தந்திர ஜாலம் எல்லாம் தெரிந்து கொண்டு என்னுடைய ராமபாணத்திற்கு நிகழில்லாமல் சாய்ந்து விட்டான். பாரோடு உன்முடி சாய்ந்து, பாரோடு உன்முடி சாய்ந்து பல பலத்தி நீ கிடக்க, பல பலத்தி நீ கிடக்க உன்னை பார்க்க வெயிலோ, உன்னை பார்க்க வெயிலோ தேரேறி வாரானே தென்னிலங்கை மாநகரில். ராவணன் கொடுங்கோலாட்சி செய்தவன், ஒன்பது நவகிரகத்தையும் படியாக அமர்த்தி அது மீது ஏறி சிம்மாதனத்தை அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவன். அப்ப ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய சிரத்துக்கு நேரா சூரிய நாராயணன் வந்தான். பார்த்தா ராவணன், ஏ சூர்யா, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிர், என்னுடைய சிரத்துக்கு நேரா நீ வரலாமா? போன ஒரு பக்கம் ஒதுங்க, சிம்மாதனத்துக்கு நேரம் ஒரு பக்கமா ஒதுங்கி போடா. அதான் நாளைக்குள்ள பாரு, சூரிய ஒரு பக்கமா முடிஞ்சு ஒரு பக்கமா தான் போகவே போக, அது ராவணன் இட்ட கட்டளை. அப்போ ராமபாணம் பட்டி கீழே சாய்ந்து விட்டாய், பாரோடு உன்முடி சாய்ந்து பத பலத்தி நீ கிடக்க, ஆனா உயிர் போகல, ராமபாணம் பட்டி கீழே சாய்ந்து விட்டாய், ஆனா நீ உயிரோடு இருந்து சிம்மாதனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு பயந்து ஒரு பக்கமா ஒதுங்கி போகக்கூடிய சூரிய நாராயணமூர்த்தி கீழே சாய்ந்த உடனே தேரேறி வரானே தென்னிலங்கு மாதிரி நேரா வரானா? புரியுதா? அப்ப நீ உயிரோடு இருந்து சிம்மாதனத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு பயந்து ஒரு பக்கமா ஒதுங்கி போனவன் சூரிய நாராயணமூர்த்தி. உயிர் போகல, போவது வருவதுமாக இருக்கிறது, ஆனா உன்னை பார்ப்பதற்கு நேராக வருகிறான். புரியுதா? அதன் பிறகு அந்த விபூஷணன் என்ன பார்த்து கேட்டான், ஐயா ஐயா என் அண்ணன் உயிரோடு இருப்பதாக எண்ணி அப்ப சொல்றான், செங்கதிரோல் தென்னிலங்கை வரவே நோக்கி சிதைத்திருந்த விபூஷன் சொல் திருமால் கேட்டு, திருமால் கேட்டு அங்கரக்கன் கொடுங்கோளால் பயந்தபான அவர்களையோன் இணையெடுத்த அவ்வரசு மேன்மை, அவர் துங்க நெடுமால் பாதம் போர்த்தி திருப்பினால் தேர்புற விசை வந்தபானு. ராவணன் உயிரோடு இருக்கும் போது எப்படி நீ ஒரு பக்கமா போனாயோ, அது போல மீண்டும் போக வேண்டும் என்று சூரியனுக்கு நான் கட்டளையிட்டேன். அப்ப ராமபிரானுக்கு மறு அவதாரம், விஷ்ணு மார்பிலே இருப்பது மகாலட்சுமி. மகாலட்சுமி சபை முன்பாக வந்தா ஏதாவது விளக்கம் உங்களுக்கு புரிந்ததா? ஒண்ணுமே புரியல சாமி. தெரியும் சொல்றேன், பகவான் பண்ற பார்த்தே இல்லையா?
வட்டி கட்டிட்டு வட்டிதான் கட்டினு வர சரி இருந்தாலும்
எதற்காக இன்று நான் துவாபர யுகத்தில் கண்ணனாக பிறந்த காரணம் இந்த பூமி பாலம் தீர்க்க வேண்டும். என்னுடைய தங்கை பார்வதிக்கு உதிரக பாலத்திற்கு உதிரம் சாதிப்பதற்காக கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். இருந்தாலும் இந்த தினத்தில் எந்த நேரமும் என்னுடைய தங்கையை போய் பார்ப்பது வழக்கம். அப்படி கிடையாது, எந்த நேரமும் தங்கையை பார்த்துக் கொண்டிருக்க என் பொண்டாட்டி மூஞ்சி தூக்கிருக்கிறான். நீங்க பேசறதே கிடையாது, மக்கி சிக்கி வச்சு நாளைக்கு நான் மண்ணடைய மனைவி லட்சுமி அழைத்து சில வார்த்தைகளை பேசி சரச சல்லாபமா இருக்க இருக்கணும். ஒரு ஆள் ரெண்டு ஆள் படுக்கிற பயில ஒரு ஆள் முடங்கி படுத்துக்கணும். பிச்சு போட்டு ரெண்டு ஆள் படுக்கிற பயிற்சி அதனால சில வார்த்தைகளை பேச வேண்டும். கால தாமதம் இல்லாமல் நான் அழைத்ததாக லட்சுமி சீக்கிரம் கொண்டு வந்து லட்சுமி அழைக்க லட்சுமி தர்பார் என்னவோ